வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஷாட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ப்ளே ஸ்டோரில் இன்ஷாட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், வீடியோ, ஃபோட்டோ, கொலாக், இந்த மூணு ஆப்ஷன் வரும். இப்போ இந்த மூணு ஆப்ஷனையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவை கிளிக் பண்ணுறேன். வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீசெண்டாக பண்ண வீடியோலாம் நமக்கு கீழே இருக்கும். நமக்கு நியூ வேணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ண ஒரு வீடியோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கேம்பிரிட்ஜ் சேனலுக்காக லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ, இப்போ அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கீழே வந்து இத்தனை ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நான் கேன்வாஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். கேன்வாஸில் பாருங்கள், இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது நீங்கள் க்ளோஸாக பேசணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து போர்ட்ரேட்டில் தான் வந்து ஷார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கீழே பாருங்கள், அந்த கேன்வாஸ்லேயே வந்து 9:16 இருக்குது. இது தான் வந்து ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஷார்ட்ஸுக்கு பெஸ்ட் ஆப் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்சர்ட்டை சொல்லலாம். அடுத்தது நம்ம வந்து யூடியூப்க்காக பண்ணோம்னா 16, இது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இதை ரெண்டுமே தேவையில்லை, நான் வந்து ஒரு 3:4 செய்கிறேன். இப்போ வரிசையாக பார்ப்போம். மியூசிக், இப்போ நான் வந்து மியூசிக்கில் வந்து இப்போ ட்ராக்கில் போகிறோம். ட்ராக்கில் போனீங்கன்னா அவங்களே வந்து நிறையா மியூசிக் கொடுத்துருக்காங்க இன்ஷாட் ஆப்லேயே. அப்படி இல்லாட்டி மை மியூசிக், நம்ம வந்து தேவையானது ஏதாச்சும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம், அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி எஃபெக்ட்ஸில் வந்து பாப்புலர் பார்த்திங்கன்னா அவங்களே நிறைய மியூசிக் கொடுத்துருக்காங்க எஃபெக்டானது. ட்ரான்சிஷன், கேம், இப்போ உங்களுக்கு கேம் வேணும்னா கேமை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே வந்து நிறைய கேம் சவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து மூணுமே நான் செலக்ட் பண்ணலை, ஏன்னா ஏற்கனவே நான் வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து நமக்கு ஆடியோ இருக்குது. ஒருவேளை எனக்கு இந்த வீடியோவில் உள்ள ஆடியோ வேணாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி வால்யூம் போனீங்கன்னா இதை வந்து நம்ம மியூட்டில் வச்சுக்கலாம். மியூட்டில் வச்சுருந்துட்டால் நமக்கு வந்து நம்ம வேறு மியூசிக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இந்த சவுண்டே போதும். சரி, ஓகே, இது கேன்வாஸ் பார்த்தாச்சு, மியூசிக் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டிக்கர். ஸ்டிக்கர் என்னென்னா நம்ம இன்ஷாட் ஆப்பே வந்து நிறையா ஸ்டிக்கர் நமக்கு கொடுக்குறாங்க. இதில் நமக்கு வேணுங்கிறது, இப்போ நமக்கு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து அதெல்லாம் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, நமக்கு வேணும்னு எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வேணுங்கிறத நாமளே எடுத்துக்கலாம், அது அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து பாருங்கள், மேலே பாருங்கள், இத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிக்சர். பிக்சரில் பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது. நம்ம மொபைல்லேருந்து ஏதாச்சும் ஒரு லோகோ எடுத்து வேணும் அப்படின்னா இப்படி எடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஜிஐ ஃபைல். ஜிஐ ஃபைலில் மேலே வந்து ஜிஐ ஃபைல்னு சொல்லிட்டு அதுவும் நிறையா இருக்குது. அது பக்கத்தில் ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் தான் நான் சொன்னேன், அதாவது ஆப்பில் வந்து ஃப்ரீயாக நமக்கு கொடுக்கறது இருக்குது. நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆரோஸ் வேணும்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம். நியூ போஸ்ட் இதுலேயும் நிறையா இருக்குது. இப்போ எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு ஃபோன் தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறையா ஜிஐ ஃபைலில் அது மூமெண்ட்டோடு இருக்கும். ஸோ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் பாருங்கள் என்ன கலர், ரெட் கலர் இருக்குது. ஸோ நம்ம ரெட் எடுத்தோம்னா அதில் தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து ஒயிட் எடுக்கிறேன். ஒரு கிளிக் பண்ணால் போதும், அது அந்த இடத்துல வந்துடும். இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது கீழே பாருங்களே, ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு வரிசையில் வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஃபஸ்ட்டு எடுத்த இப்போ டிக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ இருக்குது. அதுக்கு மேலே நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோம்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள், தெரியும். ஓகே, மியூசிக் பார்த்தாச்சு, ஸ்டிக்கர் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டு இன்ஷாட்டில் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக எதில் எழுத முடியும் அப்படின்னா இன்ஷாட்டில் தான் நம்மளால் எழுத முடியும். இப்போ நான் வந்து கேம்பிரிட்ஜ் சேனலுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் போடுறது. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், இதில் உள்ள எனக்கு ஃபாண்ட் வேணாம் அப்படின்னா எடிட் போய் ஃபாண்ட்டை வந்து மாற்றிக்கலாம். கீழே நிறைய ஃபாண்ட் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்டைலாக வேணும் அப்படின்னா லாப்ஸ்டார் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டு வந்து நான் ஒயிட் செலக்ட் பண்ணி பார்டர் வந்து பிளாக் செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஷேடோ. ஷேடோ தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். லேபிள், அதே மாதிரி தான் லேபிளும். பின்னாடி பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது. நம்ம ஒரு பிளாக் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை பேக்ரவுண்ட் வேணாம், இருக்கிறதே போதும் அப்படின்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா இப்படி பண்ணிடலாம். இப்போ பிளாக் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பெருசாகிடுச்சு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டேன்.
இப்போ பாருங்கள், இதில் உள்ள எனக்கு ஸ்டைல் வேணாம், இதில் உள்ள பேக்ரவுண்ட் லேபிள் இதெல்லாம் எனக்கு வேணாம், நானாக வந்து ஆட்டோமேட்டிக்காக மொபைல்லேருந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் இந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்களேன், அவங்களே நிறையா ஸ்டைல், அதாவது லேபிள், பார்டர், டெக்ஸ்ட் எல்லாமே வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இதில் வந்து ரெட்டும் எல்லோவும் இருக்குது. எனக்கு ரெட்டு எல்லோ வேணும், ரெட்டு ஒயிட்டு தான் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒயிட்டை மாற்றிக்கலாம், பிளாக்கை மாற்றிக்கலாம், பார்டர் வந்து ரெட்டாக வச்சுருக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். அடுத்துனா இது வந்து டெக்ஸ்டோட சைஸ் மாற்றுறது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இது என்னென்னா இந்த எழுத்துக்கு இடையில் பாருங்கள், எழுத்துக்கு இடையில கேப் வேணும் அப்படின்னா அதுக்கு, இது என்னென்னா இப்போ ரெண்டு மூணு லைனாக இருக்குது அப்படின்னா அதோட ரெண்டு லைன் வந்து சில சமயம் வந்து பக்கத்தில் இருக்கும், அதுக்கு வந்து ஸ்பேஸ் விடுறதுக்கு. இது ஃபில்டர். ஃபில்டர் என்னென்னா இப்போ ஒரிஜினல், பிரைட், ஸ்டோரி, நேச்சுரல், இந்த மாதிரி எஃபெக்ட் நிறையா இருக்கும். இதில் நிறைய ஃபில்டர் இருக்கும், இதில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நேச்சுரலாக வேணும் அப்படின்னா நேச்சுரலாக இருக்கும் மாதிரி இருக்கும், அதோடய ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு பிரைட்டாக வேணும்னா இந்த மாதிரி ஸ்டோரி, பிங்க், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எஃபெக்டும் அதே மாதிரி தான். ஃப்ளிப், இது வந்து மிரர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது வந்து அப்படியே ஃப்ளிப்பாக மாறிடும், இது வந்து அப்படியே டர்ன் பண்ண மாதிரி இருக்கும். இந்த எஃபெக்ட்லாம் வந்து ஒரு ஃபன்னான வீடியோக்கெலாம் இது வந்து சூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரிஜினலே எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் எழுதையில் எப்படி அனிமேஷனோடு எழுதுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இப்போ டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் டைப் பண்ணிக்கணும், டிக் கொடுத்துடணும். இப்போ எடிட் ஆப்ஷன் போகணும். போனதுக்கப்புறம் இப்போ மேலே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் இருக்குது, இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், நான் ஒவ்வொன்றையும் வந்து கிளிக் பண்ணல, எந்த மாதிரியாக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பல டிசைனில் வரும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீ கட். இப்போ இதை பார்க்க போகிறோம். இதை ப்ரீ கட்டில் ட்ரிம், கட், ஸ்ப்ளிட், இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து பார்ப்போம். இப்போ என்னென்னா இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது இது எனக்கு தேவையில்லாதது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பார்த்திங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு வருது, அப்போ இது வரைக்கும் எனக்கு தேவையில்லாதது. அப்போ என்னென்னா கரெக்டாக அதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டை வந்து அமுக்கணும். இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ எனக்கு இது தேவையில்லை, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோனில் நம்ம பேசும்போது. இப்போ அடுத்து என்னென்னா டூப்ளிகேட். இப்போ இதில் கொடுத்துருக்கதே திரும்பவும் வரணும் அப்படின்னிங்கன்னா டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா அதே திரும்ப கண்டினியூ ஆகும், வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணிடலாம். அடுத்து ரொட்டேட், இது வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு. ஃப்ளிப்பு, இதே வந்து அப்படி மாறி இருக்கும், இந்த முகமே பாருங்கள் கண்ணாடியில் பார்த்த மாதிரி அப்படியே மாறி இருக்கும், அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, ஓகே, டெக்ஸ்ட். இப்போ பாருங்கள் டெக்ஸ்ட்டு, இப்போ இதில் மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா மியூசிக்குமே வந்துடும். மியூசிக், டெக்ஸ்ட்டு, ஒவ்வொன்றா எது இதெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து அடுத்ததில் வேணும். இது வந்து எத்தனை எவ்வளோ இடத்துக்கு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்களே வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த இடத்துல கோடு இருக்கும், அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ முடிக்கையில் நமக்கு என்ன வேணும், சப்ஸ்கிரைப், லைக் இதெல்லாம் வேணும். ஸோ ஸ்டிக்கர்லேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஷேர், லைக் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து இப்படி வச்சுருக்கலாம். வச்சுட்டு இது வந்து என்ன பண்ணும், முடிக்கிற வரைக்கும் வேணும், அவ்வளோ. இந்த மாதிரி கொடுத்துட வேண்டியதுதான். நம்ம இடையில எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள் பேக்ரவுண்ட் இருக்குது கீழே பாருங்களேன், அவங்களே வந்து நல்லா நிறைய கலர் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா கலரும் வேணும்னா இப்படி இருக்கும், இல்லை சிங்கிள் கலரே போதும் அப்படின்னா கூட நம்ம வந்து மேலே உள்ள சிங்கிள் கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்பீடு. ஸ்பீடு என்னென்னா இது வந்து நார்மலாக இருக்கிறது தான் ஒன்று, நமக்கு ஸ்பீடு கம்மியாக வேணும்னா இப்படி சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி கூட வேணும் அப்படின்னா இப்படி வந்து பண்ணிக்கலாம். நமக்கு நார்மலாக வேணும் அப்படின்னா அது வந்து ஒன்றிலே இருக்கட்டும். அடுத்து கிராப். கிராப் வந்து உங்களுக்கே தெரியும், இதில் வந்து உங்களுக்கு எந்த பகுதி வேணுமோ அதை மட்டும் கிராப் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வால்யூம் முன்னாடி சொல்லிவிட்டு உங்களுக்கு கூட வேணும்னா நார்மலாக இப்போ நான் பேசையில் கம்மியாக கேட்டால் கூட நீங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்து எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சேவ் கொடுத்து என்ன பிக்சலில் வேணும் 720 செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று கேலரியில் வேணும் அப்படின்னா சேவ் டு கேலரி கொடுத்துடலாம், அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் வேணால் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். நான் சேவ் கொடுத்துட்டு திரும்ப போகிறேன். இது அவ்வளோதான். இப்போ அடுத்தது டிராஃப்ட். நம்ம வந்து ஓகே கொடுக்கல, அது எப்படினாலும் டிராஃப்ட் கொடுத்தா தான் அடுத்தது போகும். இப்போ வீடியோ பார்த்தாச்சு, இப்போ அடுத்து ஃபோட்டோ வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் கேன்வாஸில் அதே மாதிரி தான் நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். யூடியூப்க்காக நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் செட் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து தம்ப்நெயில் எல்லாமே வந்து நான் இன்ஷாட்டில் தான் பண்ணுறது. ஓகே, அடுத்து ஃபில்டர் அதே மாதிரி தான், ப்ரைட்னஸ் வேணுமா, ஸ்டோரி, நேச்சுரல், வார்ம், டியூ, பிங்க், இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். நமக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து பேக்ரவுண்ட். ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வீடியோவில் என்னென்ன ப்ரொசீஜர் சொன்னமோ அதே தான். இப்போ அடுத்து கொலாக் பார்க்க போகிறோம். கொலாகில் என்னென்னா இப்போ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸை வந்து நம்ம சேர்த்து வைக்கல. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மூணு ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணோம்னா அதுவே வந்து கொலாக் பண்ணி அதை வந்து மேக் பண்ணிடும். இப்போ அடுத்து 4, 5, 6, 7, 8, 9 மேக்ஸிமம் 9 மட்டும் நம்மளால் எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கு வந்து கொலாக் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம இதோட லேஅவுட் வந்து மாற்றணும். இப்போ இந்த லேஅவுட் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா லேஅவுட்டில் போகணும். போனீங்கன்னா அதில் நிறைய லேஅவுட் இருக்கும், டக்குன்னு நம்ம வந்து டிசைன் மாற்றிடலாம். இப்போ இந்த லேஅவுட்க்கு வந்து நம்ம பார்டர் வேணும் அப்படின்னா நம்ம பார்டர் வந்து பண்ணிக்கலாம். அதோட சைஸு இதோட ஸ்டைல் எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டோம்னா சேவ் ஆகிரும். முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம சேவ் பண்ணுறதா சேவ் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் போய் சேவ் ஆகிரும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதில் சென்ட் பண்ணுறாருந்தால் சென்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேம்பிரிட்ஜ் சேனலில் இன்ஷாட் ஆப்பை வச்சு தான் நாங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுறது. அதே மாதிரி டெக்ஸ்ட் எழுதுறாருந்தாலும் இன்ஷாட் ஆப்பில் தான். அப்புறம் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஷாட்டில் தான். இது ஒரு நல்ல ஆப். இந்த மூணுக்குமே வந்து நல்ல பெஸ்ட்டான ஆப் அப்படின்னு சொன்னால் இன்ஷாட் ஆப்பை பற்றி சொல்லலாம். தேங்க்யூ.